வணக்கம், இது சரவணா கேமிங். என்னோடய பேர் சரவணா. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கேம் தி ட்வின்ஸ். இந்த கேம் வந்து கிரானியோட டெவலப்பர்ஸ் தான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆன் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா ஃபேஸ்புக், ட்விட்டர் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அங்கே வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. வாங்க கேம்குள்ளே போகலாம். உன்னோட லெவல் ஆஃப் க்ரைமை பார்க்கும்போது ஜட்ஜோ அப்புறம் கவர்மெண்ட்டும் வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா, நீ வந்து எடுத்த பொருள் எல்லாத்தையும் வந்து திருப்பி கொண்டு வந்து கொடுத்துட்ட அப்படின்னா நீ வந்து ஜெயிலுக்கு வந்து போக வேணாம். நீ வந்து இதை வந்து ஆஃபரை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற அப்படின்னா உனக்கு வந்து ஒரு மிஷின் தரும். நீ வந்து அந்த ட்வின் பிரதர்ஸ் வந்து அந்த வேல்யூபிளான பொருளை வந்து நீ வந்து எங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து தரணும். அவங்க வந்து அந்த பழைய அந்த பிரிசனில் வந்து இருக்கிறாங்க, அவங்க வந்து ரொம்ப ஆபத்தானவங்க. நீங்கள் வந்து இந்த மிஷினை ஏற்றுக்கிறியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு வேறு வழி இல்லை, இது தான் உள்ளே தான் போயாகணும். ஓகே ட்வின்ஸ், நம்ம வந்து நார்மல் மோடில் வந்து ப்ளே பண்ணுவோம். ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம எடுத்துகிட்டு வர வேண்டிய மூணு பொருள் இது தான். இதை எடுத்துகிட்டு எக்ஸிட் டோர் வழியாக வெளியே வர சொல்லியிருக்காங்க. ஓகே, பாபன் பக் வந்து அவனுக்கு வந்து காது நல்லா கேட்குவாமா, அதனால் குவைட்டாக இருங்க. எதுவுமே வந்து ஈஸியாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் வந்து ஹர்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. டேமேஜ் வந்து நம்மளே ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதாமா. அது போக அந்த லைஃப் லைன் வந்து ஜீரோ வச்சு அப்படின்னா கேம் ஓவர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எந்த இடம் வந்திருக்கோம், வீட்டோட மாடிக்கு வந்திருக்கோம். என்ன இருக்குது அப்படின்னு சுற்றி பார்ப்போம். டிசைன் அது, இங்கே க்ரோபர் தேவைப்படுது. டோர் வந்து லாக்காமா. ஓகே, இங்கே க்ரோபர் இங்கே இருக்குது. நம்ம மேலே ஏறி வரப்போ விழுந்திருக்கும் போல். இந்த வழியாக தான் போகணுமா? ஓகே, உள்ளே ஜம்ப் பண்ணணுமா? இவ்வளோ ஹைட்டாக இருக்குது. இந்த இடத்துல ஜம்ப் பண்ணிட்டு அப்படியே மெதுவாக ஓரமாக போயிடுவோம். நம்ம தேடி வந்த பொருளில் ஒரு பொருள் வந்து ஆப்போசிட்டில் தான் இருக்குது. அந்த இடத்துக்கு வீட்டை சுற்றி வரணும். ஓகே, அப்படியே மெதுவாக போயிடுவோம். நம்ம ஈஸியாக இறங்கிறதுக்கு வச்சுருக்காங்களே, இதுக்கு முன்னாடி யாராச்சும் வந்துருப்பாங்களோ. சரி, மெதுவாக போவோம். கீழே விழுந்தோன்னா அவ்வளோதான், டெட்டிட்டு உக்காந்தே வந்துருக்கலாம். நம்ம இந்த லைஃப் லைன் வந்து ஃபுல்லாக கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு நம்மளுக்கு கேம் ஓவர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீ எந்த இடத்துல வந்து நிற்கிறோம், ஏதோ ஒரு கூண்டுக்குள்ளே வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. டோரும் ஓப்பன் ஆகலை, வேறு என்ன பண்ணணும்? இங்கே ஏதோ சைடில் கொடுத்துருக்காங்க. ஓ, இதை யூஸ் பண்ணி வந்து அவங்கள டைவர்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் இல்லை, அவன் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இன்னும் ரெண்டு மூணு டைம் கொடுப்போம். காது நல்லா கேட்குன்னு சொன்னாங்க. வந்துட்டான், சாவி எடுத்தாச்சு, அதை கூட கவனிக்காமல் நின்றுக்கிறான். தெரியல போல, வேற யாரும் நினச்சி சுற்றி பார்த்துட்டுருக்குறான். சரி, இப்போ நம்ம வெளியே போவோம், மெதுவாக போவோம். வீட்டுக்குள்ளே வர்றதுக்குள்ளேயே இதில் தூக்கி போட்டாங்க. டோரை வந்து மறுபடியும் க்ளோஸ் பண்ண முடியல, வேறு வழி இல்லை. இது வந்து திருப்பி இது பண்ணோன்னா வந்துடுவான். இந்த பக்கம் என்ன இருக்குது? இங்கே வந்து ஹேண்ட்வீல் தேவைப்படுது. எதுக்கு இது? ஓகே, நம்ம அப்போ வந்து பார்த்துக்குவோம். ஹேண்ட்வீல் கிடச்சதுன்னா இங்கே வருவோம். இந்நேரம் போயிருப்பான்னு நினைக்கிறேன். டேய், எங்கடா இருக்கிற? எங்கே போனால் தெரியலையே. நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு சைலண்ட்டாக இங்கெல்லாம் என்னக்குன்னு பார்த்துட்டு இது ஓப்பன் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இல்லை. இங்கே க்ரோபர் ஹேமர் இருக்குது. இங்கெல்லாம் இருட்டாக இருக்குது, ஆள் வரானுங்கன்னா கூட தெரியாது. சவுண்டு வச்சு தான் நம்ம வந்து கண்டுபிடிச்சாகணும்.
மேல வந்து ஒரு வழி போகுது, இங்க என்ன கொடுத்துருக்காங்க, இந்த லாக்கர்ல ஓபன் பண்றதுக்கான இது மிஷின். இது சவுண்ட் வேற வருது. இது என்னது, அயன் பாக்கு. ஓ, சவுண்டு வரானா பின்னாடி துரத்திட்டு வரானு அர்த்தமா? நான் கேமில் இருக்கிற சவுண்டு நினச்சிட்டேன். வந்த உடனே ரெண்டாவது டைம் மாட்டிக்கிட்டோம். ஒரு டைம் நம்மளே கீழே விழுந்து மாட்டிக்கிட்டோம், இந்த டைம் வந்து பின்னாடி வந்தது தெரியாமல் மாட்டிட்டோம். எங்கேயும் ஜெயிலில் தூக்கி போட்டான்டா. ப்ளூ கீ வந்து கிடச்சிருக்குது. இங்கே ஏதோ காட்டுது, இது ஓப்பன் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இல்லை, அப்போ இந்த வழியே தான் போய் ஆகணும். நம்ம வந்து இந்த இடத்துல பிடிச்சனால இந்த ஜெயிலில் தூக்கி போட்டான் போல். இது எங்கே போகுது? இது பக்கத்து இது செல்லுக்கு போகுது. இங்கே எதுவும் இல்லை. ஆனால் ஓகே, நம்ம இந்த வழியாக போவோம். ஃபஸ்ட்டு பக்கத்தில் வராமல் இருந்தாலும் சரி, சவுண்டு வந்துச்சுன்னா கரெக்டாக ஓடி போயிடணும், வேறு வழி இல்லை. ஓகே, எல்லா லாக்கையும் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். இதுக்கு இது வேணும் ஓப்பன் பண்ணுறதுக்கு. க்ரோபாரை சேஞ்ச் பண்ணிவிட்டு இதெல்லாம் உடச்சி விட்ருவோம். இந்த சவுண்டுக்கு வந்துடுவானுங்களா? இந்த வந்துட்டாண்டா. இந்த பக்கம் வழி இல்லை, ஓடு ஓடு, நேராக ஓடிடு. நம்ம வந்து ஸ்டெப்ஸ் வழியை இறங்கிடுவோம். என்ன சவுண்டு போட்டாலும் வந்துடுறானுங்களே. எப்படியாச்சும் வந்து டைவர்ட் பண்ணியாகணும், நம்மளுக்கு வேறு வழி இல்லை. இங்கே ஏதாச்சும் இருக்கா? இந்த இடத்துல எதுவும் இருக்குது இல்லை. இருக்கட்டும், அவ்வளோதான் நினைக்கிறேன். அவனுக்கு தெரியலை எங்கே இருக்கான் அப்படின்னு. சரி, நம்ம மித்ததெல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துருவோம். இது என்ன, புல்லட்டு. இது வந்து கன்று வேணுமாம்மா. இங்கே என்ன கொடுத்துருக்கீங்க, கன்று வந்து பாதி பாதியாக வருதா? சூப்பர். ஃபுல்லாக வந்து நம்ம வந்து இது பண்ணணும், கன்னை வந்து ரெடி பண்ணால் தான் இதாகும். இங்கே லேசர் இதை வச்சுருக்காங்க. வந்துடாண்டா, ஒன்றும் பண்ண முடியாது. ஒருத்தன் சுத்தியல் அடிக்கிறான், இன்னொருத்தன் வந்து ஷாக் கொடுக்குறான். ரெட்டி வெத்திட்டு மாட்டாமல் தப்பிச்சலான்னு வீட்டை சுற்றி பார்க்குறதுக்குள்ளேயே நேரம் போயிடுச்சு. இந்த ட்ரிப்பாச்சும் போக முடியுமான்னு பார்ப்போம். இங்கே ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குது. ஓகே, மேலே ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு அதையும் செக் பண்ணிடுவோம். இங்கே எதுவும் இல்லை. டோர் ஓப்பன் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. எலக்ட்ரிக் லாக்கா? சென்னை வழியை ஜம்ப் பண்ண முடியுமா? இந்த வழியாக போகணுமா? இதை தள்ளிவிட்டு இந்த சவுண்டுக்கு வருவானுங்களே. கேட்கலையே அவனுங்க, அவனு கூட போகிறானுங்க. நடந்து போகிறதுக்கு இடம் இருக்குது. ஜம்ப் பண்ணுமா? ஜம்ப் பண்ணியாச்சு. இது எங்கேயோ கூட்டிகிட்டு போகுது. இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான வழியும் இங்கே தான் இருக்குது. இங்கே என்ன, திருப்பி வந்து போனாலும் அந்த பக்கம் இருக்குது. இந்த இடத்துலேருந்து கீழே விழுந்தோம்னா அடிபட்டாலும் படும். ஜம்ப் பண்ணி போவோம். ஃபோட்டோ பக்கத்தில் வந்தாச்சு. இங்கேருந்து இங்கே ஏதோ இது வேணுமா? இங்கே வந்து ஃப்ளாங்க் வந்து ஒன்று தேவைப்படுது, அதை எங்கே இருக்கு கண்டுபிடிக்கணும். வேறு வழியில் ஜம்ப் பண்ணுறா. இங்கே எங்கே போகுது? இந்த வழியில் ஃபஸ்ட்டு போவோம். இங்கேருந்து வந்த மாதிரி இருந்துச்சு. இந்த வழியாக ஜம்ப் பண்ணிடு. இங்கே ஜெயில் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோமா? ஜெயில் லாக்கில் இருக்குது, எப்படி ஓப்பன் பண்ணுறது? இங்கே ஏதோ கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் எடுக்க முடியல, அப்படி போய் பார்ப்போம். ஓகே, வெளியிருந்து ஓப்பன் பண்ணுறது மேலே உள்ளேருந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரைட்டு, இவனுக்கு வர்றதுக்குள்ளே நம்ம வந்துட்டான்டா. ஓடுறா ஓடுறா, வரானான்னு திரும்பி பார்க்குறதுக்குள்ளே அடிச்சிட்டான். நம்மளுக்கு வந்து இன்னும் ஒரே ஒரு லைஃப் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே அந்த வீட்டெல்லாம் சுற்றி பார்க்க முடியுமா இல்லை ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறத வந்து பார்ப்போம்.
மறுபடியும் இதே இடத்துல கொண்டு வந்து போட்டானா? எங்கே அந்த டப்பா? நம்மள்கிட்ட கீ இல்லை, இருந்த கீ தூக்கி போட்டோம். ஏ வாடா சீக்கிரம் வாடா, நான் வீட்டை சுற்றி பார்க்கணும். இன்றைக்கி எந்தெந்த பொருள் எங்கெங்கே வச்சுருக்கீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. வரானா? வந்துட்டான். தண்ணி இருக்கனால அந்த சவுண்டை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரி போதும் போ. எந்த அளவுக்கு பொறுமையாக போக முடியுமோ அந்தளவுக்கு போவோம். திடீர்னு வந்துடுறானுங்க, சின்ன சவுண்டு கேட்டாலும். போயிட்டான். எந்த பக்கமும் போயிட்டான். இங்கே தான் போகிறானா? இங்கே என்ன இருக்குது? இங்கேருந்து அப்படியே க்ரோபர் எடுத்தோமா ஹேமரு? இங்கே தான் ஓடுற 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 ஓடுற, அப்படியே சுற்றி வந்துரு, மேலே ஏறு. இந்த சைடில் வந்து ஒரு டோர் இருக்குது, அதை வந்து செக் பண்ணி போகிறேன். ரைட்டு, இந்த கேப்பில் வந்துட்டான். ஸ்டெப்ஸ் வழியாக திருப்பி இறங்கி போயிட வேண்டியதான். டேய் நீ அந்த பக்கத்தோட அப்படின் அதுக்குள்ளே ரிட்டர்ன் திரும்பி வந்துட்டேன். மறுபடியும் ஷாக் கொடுத்துட்டான். லைஃபு ஃபுல்லாக முடிந்தது. ஓகே, கேம் ஓவர் சீனாச்சு எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம். எங்கே இருக்கும்? ஏதோ மிஷினில் ஆப்ரேட் ஆகுது. என்ன வருது? கிட்டுக்கல் பூச்சியா? என்னன்னே இல்லை. ஓகே கேஸ், நம்ம வந்து இதோட ஃபினிஷ் பண்ணிக்குவோம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இந்த கேமோட ஃபுல் கேம் ப்ளே வந்து அடுத்த வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபை செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வந்து வேற ஒரு வீடியோவை சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். Trust.